Royal Romantic. ஸோ என்னோடய நேம் பிரபு. எனக்கு இன்றைக்கி தான் ஆஃபீஸ் லீவுன்றனால நான் சாரை பார்க்கலான்னு பிளான் பண்ணேன். ஒரு 1 மந்த் முன்னாடி எனக்கு பேபி பிறந்திருக்கு. ஸோ நான் நேம் வந்து வைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு டியூ டு சம் ப்ராஜெக்ட் ஷெடியூலு. ஓகே, எப்போயா இருந்தாலும் சார்கிட்ட ஒரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவருடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நேம் வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இல்லாட்டினா பிறந்து ஒரு 1 or 2 weeks வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து சார்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சில நேம்ஸ் வந்து பிக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது ஒன்று வைப்பேன். ஸோ நான் எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன், அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் என்னோடய சாரனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல, ஏன்னா அப்போ எனக்கு அவனுடைய பேக்ரவுண்ட் தெரியாது. ஸோ நானாக அப்போ என்னோடய விஷயம் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு வந்து நான் நேம் சூஸ் பண்ணேன். ஸோ அதுலேயும் ஏதாவது மாற்றம் இருக்கா, அதை ஏதாவது ஃபைன் டூன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட் பேபியினுடைய நேமையும் பேஸ் பண்ணி அவர்கிட்ட கமெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ லைக் இன்னைக்கு நான் என்னோட ஜாப் என்ன என்னோட ஜாப் காண்டி இங்கே வந்தேனோ அது ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் ஸ்டில் அவர் சொன்ன கமெண்ட்ஸ், அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் அது லைஃப்பில் வந்து திரும்ப ஃப்ளோவில் அந்த கமெண்ட் அவருடைய சொற்கள்லாம் ஃப்ளோ படி என்னோடய லைஃப்பில் ட்ராவல் ஆகிறப்ப இன்னமும் 101% எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நான் இப்போ யூடியூப்ல இந்த மாதிரி நானும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நான் அவரை சஜஸ்ட் பண்ணலான் இருக்கேன். லெட்ஸ் சி ஹவ் இட் வில் கோ.